விவசாயி தெரியுமா விவசாயம் இதுல டிஸ்கஷனே தேவையில்லை. நம்ம நாட்டில் காப்பாற்றப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது விவசாயமும் விவசாயிகளும் தான். டெல்லி ஜந்தர் மந்தரில் தமிழக விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதிதாக கொண்டுவரப்பட்ட 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற முடியாது என மத்திய அரசு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதே தான் அவங்களுக்கும் போய் சொல்றேன். சார், சோப் போட்டு குடிக்கிறார் சார். கடந்த 2 வாரங்களாக டெல்லிக்குள்ளும் டெல்லியின் எல்லை பகுதிகளிலும் போராடி வருகிறார்கள். சின்னத்திரை நடிகை சித்ரா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதா? உயிரை கொண்டு கண்ணழகு ரத்தினமே டெல்லியில ஒரே விவசாயிகள் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க ஐயா, போராட்டம் எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க, எப்பதான் இதெல்லாம் தீர்த்து வைக்க போறீங்க? அந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு எங்கள் ஆதரவு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏங்க, பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய நீங்களே ஆதரவுனா நாங்க யார்கிட்டதான் போய் பிரச்சனையை தீர்த்துக்கிறது? எலெக்ஷன் முடிந்தவுடன் முதல் கட்டமாக செய்து விடுவோம். அப்பாடா, அப்பயாவது சரி பண்ணுவீங்களா? அப்புறம் எங்கள் சீட்ல யாரு உட்கார்றதுங்கிற போட்டி முடிந்தவன செய்வோம். ஓ சரி, ரைட், அப்பயாவது பண்ணுவீங்களா? போட்டி முடியும் போது ஆட்சி முடிஞ்சு போயிரும்ல, அப்புறம் என்ன செய்யறதுக்கு? ஓகே மம்மி. அறிவு, சிந்தனை, வீரம், வெற்றி, தொலைநோக்கு பார்வை, மகிழ்ச்சி, கருணை, அன்பு. தம்பி கோபி, அன்பு கொஞ்சம் குறையுது பாரு, அப்புறம் 1000 ஓட்டு குறைஞ்சிருப்பா. அன்பு சும்மா வாரி வழங்க. வணக்கம். தமிழ் எப்படி தெரியும்? கோயம்புத்தூர் தமிழ் சொல்லு. அங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் 90,000 டிராக்டர்ஸ், பிரைவேட் கார் அண்ட் பஸ்ஸஸ், 2,000-3,000 பஸ்ஸு, 1,000 லாரி. சட்டங்களை வாபஸ் பெறுவதற்கு பதிலாக விவசாயிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக சில வாக்குறுதிகளை வழங்கி இருக்கிறது மத்திய அரசு. நான் படிக்கவே இல்லை, முட்டாள், வெளியே போ. புதிதாக கொண்டுவரப்பட்ட 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற முடியாது என மத்திய அரசு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. மேலும் வேளாண் சட்டங்களில் ஏதேனும் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் பேச்சுவார்த்தை மூலம் அதை முடிவு செய்து திருத்தங்கள் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியையும் வழங்கியிருக்கிறது மத்திய அரசு. இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். மறுபுறம் சட்டங்களை வாபஸ் பெற்றால் மட்டுமே டெல்லியை விட்டு நகரப்போவதாக விவசாயிகளும் பிடிவாதமாக இருக்கிறார்கள். தண்ணீரிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம்தான் முக்கியம். விவசாயத்தை விட்டுறாதீங்க.